ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் அல்கோரிதம் டிசைன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் பார்க்க போகிறோம் கண்டென்ட் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் டேக்கன் ஃப்ரம் த புக் ஹவு டு சால்வ் இட் பை கம்ப்யூட்டர் பை ஆர்ஜி ட்ரோமி இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் யூஸ் தி லீனியர் கான்குருவென்ஷியல் மெத்தட் டு ஜென்ரேட் அ யூனிஃபார்ம் செட் ஆஃப் சூடோ ரேண்டம் நம்பர்ஸ் அப்போ இதை தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல ரேண்டம் நம்பர்னால் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தென் வீல் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் சூடோ ரேண்டம் நம்பர் ஸோ ரேண்டம் நம்பர்னால் என்னென்னா ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் நம்ம நாலேஜ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ப்ரீவியஸ் நம்பர்ஸை வச்சுக்கிட்டு அடுத்த நம்பர் என்னென்னு நம்மளால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியலன்னா தென் யூ கேன் சே இட் இஸ் அ ரேண்டம் நம்பர் உதாரணத்துக்கு இப்போ கீழே கொடுத்துருக்குற சீக்வென்ஸில் எது எதெல்லாம் ரேண்டம் நம்பர்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த நம்பரை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இது இது எல்லாமும் ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் இப்போ அடுத்து வர நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி நைன் சிக்ஸ்டி ஃபோர் எயிட்டி ஒன் அப்போ திஸ் இஸ் நாட் அ ரேண்டன் நம்பர் தென் யூ ஹவ் காட் டூ த்ரீ ஃபைவ் செவன் லெவன் தேர்ட்டீன் இப்போ இதை வச்சுட்டு அடுத்து வர நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியுமா எஸ் வி கேன் இட் இஸ் ஃபிஃப்டீன் செவன்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ அப்போ இதுவும் வந்து இட் இஸ் நாட் அ ரேண்டம் நம்பர் தென் யூ கேன் சி திஸ் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு எண்பத்தி அஞ்சு நூறு நூற்றி அஞ்சுன்னு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நம்பர்ஸ் ஸோ யூ கேன் சே தட் திஸ் இஸ் அ ரேண்டம் நம்பர் அப்போ ஜென்ரேட் பண்ணியிருக்கிற நம்பர்ஸை வச்சு அடுத்த நம்பர் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதுன்னா இட் இஸ் நாட் அ ரேண்டம் நம்பர் கண்டுபிடிக்க முடியாதுன்னா தென் இட் இஸ் அ ரேண்டம் நம்பர் ஸோ ரேண்டம் நம்பர் இஸ் அ நம்பர் சூசன் ஆஸ் இஃப் பை சான்ஸ் ஒரு பை சான்ஸில் இந்த நம்பர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் ரேண்டம் நம்பர் இந்த ரேண்டம் நம்பர்ஸ் வந்து தே ஷுட் பி இன்டிபென்டென்ட் தேர் ஷுட் நாட் பி எனி கார்லேஷன் பிட்வீன் சக்ஸஸிவ் நம்பர்ஸ் ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கு எதுவும் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது இந்த ரேண்டம் நம்பரை நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணணும்னா தென் யூ கேன் கால் இட் அத் த சூடோ ரேண்டம் நம்பர்ஸ் ஸோ இந்த ரேண்டம் நம்பர் எதுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னா இட் ஹாஸ் காட் மெனி யூசஸ் சயின்ஸ் ஆர்ட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிரிப்டோகிராஃபி கேமிங் கேம்பிளிங் எதில் வேணால் நம்ம ரேண்டம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்ம இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு தாயக்கட்டை உருட்டுறன்னு வர நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் நம்பர் காயினை டாஸ் பண்ணுறோம் ஹெட் விழுகலாம் இல்லைன்னா வந்து டெய்ல் விழுகலாம் அப்போ அது வந்து ஒரு ரேண்டம்னஸ் தான் ஸோ இந்த ரெக்கேட் பிஹேவியர் ஒரு ரேண்டம் நம்பரோட பிஹேவியர் என்னவாக இருக்கணும் அப்படின்னா த சீக்வன்ஸ் ஷுட் அப்பியர் ஆஸ் தோ ஈச் நம்பர் ஹேட் அ கட் பை சான்ஸ் அண்ட் ஈச் நம்பர் ஷுட் ஹாவ் அ ஸ்பெசிஃபைட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபாலோங் விதின் அ கிவன் ரேஞ்ச் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து தாயக்கட்டையை உருட்டுறேன் நான் சிக்ஸ் டைம்ஸ் உருட்டுறேன் அப்படின்னா ஒன்று வந்திருக்கணும் டூ வந்திருக்கணும் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒன் வந்து ஒன் பை சிக்ஸ் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டூ வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை சிக்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபைட் ப்ராபபிலிட்டி ஒவ்வொரு நம்பருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரேண்டம் நம்பரோட பிஹேவியர் இப்போ லீனியர் கான்க்ரூவென்ஷியல் மெத்தட்னால் என்ன அப்படின்னா வி ஹேவ் ஒன் ஃபார்முலா லைக் திஸ் இதில் வேல்யூஸை சப்ஸ்ட்ரியூட் பண்ணி நம்மளுக்கு வர்றது வந்து ரேண்டம் நம்பர் ஸோ வி கேன் ஜென்ரேட் த சக்சசிவ் நம்பர்ஸ் யூஸிங் திஸ் ஃபார்முலா எக்ஸ் என் ப்ளஸ் ஒன் அதாவது என் ப்ளஸ் ஒன்த் நம்பர் இஸ் அப்டைன்டு பை எக்ஸ் என்த் நம்பர் இப்போ ஏ இன்ட்டு எக்ஸ்என் ப்ளஸ் பி மாட் எம் வேறு என் இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இந்த பெராமிட்டர்ஸ் ஏ பி எம் எக்ஸ்என் எல்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வந்து வி ஹாவ் டு சூஸ் இட் வெரி கேர்ஃபுல்லி அக்கார்டிங் டு சம் க்ரைட்டீரியா அந்த க்ரைட்டீரியா இப்போ பார்க்க போகிறோம் ஏவை வந்து வி கேன் கால் ட் சம் மல்டிப்ளையர் பி வந்து இட்ஸ் அண்ட் இன்க்ரிமெண்ட் ஏன்னா ப்ளஸ் பின்னு இருக்குது எம் இஸ் த மாடுலஸ் வேல்யூ ஸோ திஸ் இஸ் த கிவன் ஃபார்முலா இதில் என் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் நாட் அப்படின்னா இட் மஸ்ட் லை விதின் ஜீரோ அண்ட் எம் ஜீரோவை விட ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தேன் அண்ட் எம்மை விட லெஸராக இருக்கணும் இட் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு எம் அண்ட் எம் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு த லென்த் ஆஃப் த ரேண்டம் சீக்வென்ஸ் ரெக்கேடு உங்களுக்கு என்ன சீக்வன்ஸ் லென்த் வேணுமோ அதை விட எம் வந்து கிரேட்டராக இருக்கணும் அண்ட் there should not be any round off after the computation the calculation point mod m பண்ணும்போது round off இல்லாம இருக்கணும் and the b எப்படி இருக்கணும் அப்படினா b should be relatively prime to m அதாவது என்னன்னா இந்த ரெண்டுக்கும் common divisor வந்து 1 ஆ தான் இருக்கணும் gcd of b, m is equal to 1 that's why we call it as a relatively prime or co prime and b should be odd and not a multiple of 5 b odd ஆ இருக்கணும் ஆனால் மல்டிப்புள் ஆஃப் ஃபைவாக இருக்கக்கூடாது நவ் ஹவு டு சூஸ் ஏ சூஸிங் ஏ டிபெண்ட்ஸ் ஆன் எம் இப்போ எம் வந்து பவர் ஆஃப் டூவாக இருந்ததுன்னா ஏ மாட் எயிட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவாக இருக்கணும் இல்லை எம் இஸ் அ பவர் ஆஃப் டென்னாக இருந்ததுன்னா ஏ மாட் டூ ஹண்ட்ரட் இஸ் ஈக்வல் டு ட்வெண்ட்டி ஒன் ஏ ஷுட் பி லார்ஜர் தன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம் பட் லெஸ் தென் எம் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம்

அண்ட் இட் மஸ்ட் பி ஆட் இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நம்ம எம்எஸ் இக்குவல் டு ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் பிஇஸ் ஈக்குவல் டு எயிட் ஃபிஃப்டி த்ரீ இப்போ எயிட் ஃபிஃப்டி த்ரீங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் அப்படின்னா இதுக்கு வந்து ஒன் அண்ட் எயிட் ஃபிஃப்டி த்ரீ மட்டும்தான் டிவைசஸ் இப்போ ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ்க்கு நிறைய டிவைசஸ் இருக்குது டூ இருக்குது ஃபோர் இருக்குது ஆனால் இது ரெண்டுக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் காட் ஒன்லி ஒன் ஜோ ஜிசிடி ஆஃப் பி கம்மா எம்எஸ் ஈக்குவல் டு ஒன் அண்ட் திட் இஸ் ஆட் எயிட் ஃபிஃப்டி த்ரீ இஸ் ஆட் அண்ட் நாட் அ மல்டிபிள் ஆஃப் ஃபைவ் இப்போ நவ் வில் ஃபைண்ட் அவுட் ஏ இப்போ உதாரணத்துக்கு ஏ வந்து ஒன் நாட் நைன் இருக்குது எம் வந்து த சேம் வேல்யூ ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் இப்போ எம்இஸ் பவர் ஆஃப் டூ அப்படின்னா இது சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும் எம்இஸ் பவர் ஆஃப் டென்னு அந்தனா இது சாட்டிஸ்ஃபை ஆகணும் இந்த ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் டூ அதாவது ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பவர் டுவெல் பவர் ஆஃப் டூவில் தான் இருக்குது அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகணும் தட் இஸ் ஒன் நாட் நைன் மாட் எயிட் இஸ் ஈக்குவல் டு

அடுத்து a மைனஸ் ஒன் ஷுட் பி மல்டிபிள் ஆஃப் எவ்ரி ப்ரைம் டிவைடிங் m. எம் இந்த எம்மோட டிவைசஸ் இந்த prime factors எடுத்துகிட்டு அந்த prime factors வந்து a மைனஸ் ஒன்னையும் டிவைட் பண்ணணும் ஸோ ஹேப்பன் ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ தான் அப்போ ஏ மைனஸ் ஒன் வந்து ஒன் நாட் எயிட்டு ஒன் நாட் எயிட் வந்து is டிவிசிபிள் பை டூ அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது அடுத்தது பார்க்கலாம் இஃப் எம் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் Yes, four zero nine six is a multiple of four. Four into thousand twenty four. So a minus one should also be a multiple of four. A minus one and the one hundred eight. It is also a multiple of four. In the values of theta we can generate the pseudo random numbers. So we are assigning m is equal to four zero nine six. B, would value assigned, point two. A, the value assigned, point two. Then in the for loop, let ten random numbers generate. for i in range ten.

ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் பார்த்தோம் லீனியர் கான்க்ருவென்ஷியல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்